I'm Dr. J. Suryakant, Professor of Physics, KPR Institute of Engineering Technology. இன்னைக்கு நம்மளுடைய KPR IT மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய மேங்களூரியன் டிஷ்ஷு ஷேர் பண்ண போகிறோம். இந்த மேங்களூரியன் டிஷ்ஷோட பேர் வந்துட்டு இலை எடை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்துட்டு பன் பத்தாளி அப்படின்னு கொங்கனியில் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு டிஷ்ஷு. இது ரொம்ப இட்ஸ் அ ஸ்வீட் மெட்டீரியல். நம்மளுடைய உருண்டை வெள்ளத்தில் பண்ணக்கூடிய விஷயம், ஹெல்த்தியான விஷயம். இதில் வந்துட்டு டீப் ஃப்ரை மெட்டீரியல்ஸ் எதுவுமே கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 30 minutes தான் ஆகும். ஈவினிங் ஹவர்ஸில் நம்மளுடைய ரொம்ப பசியாக இருக்க நேரத்தில் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஸ்நாக் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கால இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் எவ்ரி ஒன் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பன் பத்தோலி. இந்த மேங்களூரியன் டிஷ் ப்ரிப்பரேஷனுக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னங்கிற முதல்ல பார்த்துடலாம். இந்த மேங்களூரியன் டிஷ் ப்ரிப்பரேஷனுக்கு ஃபஸ்ட்டு தேவை அரிசி மாவு. இந்த மாதிரி ஒரு கப்பில் 3 cups அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுத்த ரெண்டு மேஜர் காம்பனன்ட் வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கணும். இந்த அளவுக்கு, இந்த கப் அளவுக்கு ஒரு கப் நிறைய தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உருண்டை வெள்ளம் நல்லா பொடி பண்ணி நல்லா பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த உருண்டை வெள்ளத்தையும் அந்த தேங்காய் துருவினதையும் நாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஏலக்காய் எடுத்து கொஞ்சம் சர்க்கரையோடு வச்சு தட்டி பொடி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மிக்சருக்குள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 cups அரிசி மாவு எடுத்துக்கணும். இந்த அரிசி மாவை நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு 2 cups இருக்குது. இப்போ 3rd cup நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ 3 cups அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நாம் ஹாட் வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணோம். அதாவது ஒரு மாவு மாதிரி வரணும்னா அது நல்லா தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன். தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு அதில் ஸ்டோர் பண்ணிடுங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 spoon, ஒரு இந்த 3 cups ஒரு 1/2 spoon அப்படிங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோ, ஒரு 1/2 spoon. நீங்கள் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி எடுத்துக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 spoon வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மிக்சரை நல்லா ஒரு மாவு ஒரு செமி ஃபார்முக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நம்ம ஏன்னா இவ்வளோ ஒரு 80-90 degrees டெம்பரேச்சரில் இருக்கும்போது இதை நம்ம கையில் பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வேணுங்கன்னா வேணா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் மிக்ஸ் பண்ண நீங்கள் பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாட்டர் ரெக்குயர்மெண்ட் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு மாவு மாதிரி பண்ணிட வேண்டாம். கொஞ்சம் அந்த ஒரு செமி சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து, அதாவது ஒரு கொழுக்கட்டெல்லாம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த பதத்துக்கு வந்துட்டு மாவு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. ஏன்னா அதை வந்துட்டு நம்ம இப்போ தொட முடியாது. ஒரு 10-15 minutes ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம அந்த மீன் டைமில் அடுத்த பார்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை ஆற விட்டுருங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த மெயின் காம்பனன்ஸ். நம்ம அடுத்த ஃபில்லிங்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கணும். இந்த ஃபில்லிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி உருண்டை வெள்ளை பொடி கூட நம்மளுடைய ஏலக்காயை தட்டி போட்டு ரெடி பண்ணிட்டேன். அந்த மிக்சரை எடுத்துக்கலாம். இது கூட நான் சொன்ன மாதிரி 1 cup நம்ம தேங்காய் துருவி வச்சிடணும். அந்த தேங்காய் துருவினாதையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஃபில்லராக நம்ம வைக்க போகிறோம்ல. நல்லா மிக்சிங் நல்லா வந்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ரௌனும் ஒயிட்டும் சேர்ந்து ஒரு யூனிஃபார்ம் மிக்சர் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோம். அந்த கலர் சேஞ்ச் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோம். ஸோ அந்த ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணும்போதே. ஸோ உள்ளே ஃபில் பண்ண வேண்டிய ஃபில்லிங் ரெடி. ஃபில்லர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு சூடெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த இலை அடை பண்ணுவதற்கு பேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இலை தான். வாழை இலையை கட் பண்ணி நல்லா ஒரு பீஸாக வச்சுக்கணும். இந்த மாதிரி பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த இலை அடையில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு ரெடியாக இருக்குது.
அரிசிமாவு ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த வாழை இலையில் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காகவும் சரி அதிகமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஒரு கப் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த நெய் அப்ளை பண்ணுறதுனால அந்த அவுட்டர் ரீஜனில் அந்த ஒரு நெய்யோடைய ஒரு டேஸ்ட் ஆட் ஆகும் பொழுது டிஷ்ஷோட டேஸ்ட் வந்துட்டு அப்படியே டபுள் ஆயிடுது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போது நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு, இந்த அரிசி மாவு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும். ரொம்ப திக்காக தட்ட வேண்டாம், அளவாக இந்த சென்டர் இந்த அப்படியே ப்ரெஸ் பண்ணி இந்த தட்டை முறுக்கெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் தட்டணும். ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அந்த உடையாத அளவுக்கு மாவு கரெக்டாக வச்சுக்கோங்க. முடிச்ச அளவுக்கு அந்த இப்போ சப்போஸ் இது பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மேக்ஸிமம் தட்டி ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நல்லா தின்னாக வர மாதிரி அப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி வட்டிக்கலாம். இதை ஃபில் பண்ணிக்கோங்க, ஃபில்லரை ஃபில் பண்ணிவிட்டு இதை அப்படியே மடக்குங்க. மடக்கிட்டு அவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இலையடி ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த இலையடியை வந்துட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ரெடியாக வச்சுருக்கோம், நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சுட்டு சூட் பண்ண வச்சுருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு 10 minutes ஆஃப் டைம் நல்லா ஸ்டீம் பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம இலையடை ரெடி ஆகிடுச்சு. இந்த இலையடை வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம இலையடை எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேடில் வந்திருக்கு. இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நாம் ப்ரிப்பேர் பண்ண நினச்ச இலையடை ரெடி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நம்மளே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. நல்லா வந்திருக்கு. ஸோ இலையடை ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செஷன் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள், இது ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு. இதை எல்லோரும் பண்ணி இதோட ஃபீட்பேக் பற்றி என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது வந்துட்டு இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் KPR இன்ஸ்டியூட் மாஸ்டர் செஃப் ஈவென்ட். தேங்க்ஸ் எல்லாம்.